ஓ மாறுமுக அரங்க மகாதேசிகாய நம்ம அம்மா வணக்கம்மா. உங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் இங்கே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? குணத்தூர்ல வரேன் சார். நாங்கள் குணத்தூர் எங்கே இருக்குமா அது? நாங்கள் சத்திப்பூர் ரோடுங்க. சத்திப்பூர்ங்க கோயம்புத்தூர் போகிற ரோடு. கோயம்புத்தூர் பக்கம். கோயம்புத்தூர் போகிற ரோடு. சரி. கோயம்புத்தூர் போகிற முதல் தடவை இன்றைக்கி தான் வரீங்க? ஃபஸ்ட் டைம்ங்க நாங்கள். சரிம்மா. ஏற்கனவே எப்படி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு ஒருத்தர் மூலிமா அறிமுகம் பண்ணிட்டு வந்தோங்க. அவருக்கு வந்தக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரு தான் அட்ரஸ் கொடுத்தப்படிங்க. இங்கே போயிட்டு வாங்க ஐயா பாருங்க, நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நான் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம், இப்போ தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்த வகையில் உங்களுக்கு எப்படி தோணுது? நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை ஒரு பக்கம். இங்கே மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, கோயில்களுக்கு போகிறீங்க, அங்கே போகிறத விட இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி சூழ்நிலை, உங்களுக்கு எப்படி புரியறது, என்ன இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சுட்டு மனசு நிம்மதியாக இருக்குங்க. ஐயா பார்த்தீங்களா? ஐயா பார்த்தங்க, பிடிச்சிருக்கு, இனி மேலே மேலே வரணும்னு நினைக்கிறோம். அந்த அருள் கண்டிஷன்களுக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஐயாவை பார்த்து உங்களுடைய மனநிலை என்ன ஏற்பட்டது? வரணும்னு ஐயாவை பார்த்தீங்க. ஐயா ஒரு வயதான தோற்றத்தில் இன்னைக்கு படுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுன்றீங்க இல்லையா? எப்படி, எந்த வகையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது? அதாவது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைனா, இனிமேல் நம்ம நினைக்கிறது நடக்கும், அந்த ஒரு நம்பிக்கை தாங்க சார். இங்கே நீங்கள் பார்த்த வகையில் இன்றைக்கி ஆசான் வந்து படுத்த நிலையில் இருக்காங்க. இது வந்து ஒரு தவ நிலை. ஏன்னா இது தவையோ தவத்தோட உச்ச நிலையில் ஐயா இருக்காங்க. அதாவது படுத்த நிலையில், ஏன்னா முதுகுத்தண்டு வந்து நேராக இருக்கணும், வலது நாசியில் சுவாசம் விடணும். இந்த நிலைக்காக ஆசான் வந்து கடந்த 1.5 ஆண்டுக்கு மேலே இதே மாதிரி படுத்திருக்காங்க. அதனால் பார்த்த உடனே நமக்கு வந்து வயதான தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு வந்து எப்படி ஆசி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படலையா? அப்படி இல்லைங்க சார், அவர் வயசாக இருந்தாலும் அவர் தெய்வம். அவங்க வந்து இன்றைக்கி அந்த நிலையில் இருக்க, தெய்வ நிலையில் இருக்கிறங்காடு தான் இந்த அளவுக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவர் கொடுத்து வாக்குதாங்க. உண்மையாக சரி, நாங்கள் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்து அவரால் தான் இங்கே வந்துக்கணும். கண்டிப்பாக, ஏன்னா ஆசான் அனுமதிக்காமல் முடியாதுங்க, ஆசான் அனுமதிக்காமல் இந்த மண்ணில் காலை வைக்க முடியாது. நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இந்த மண்ணில் காலை வைக்கிறோம்னா நாம் புண்ணிய பலம் செஞ்சுருக்கணும். உண்மையாக, புண்ணியர்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மண்ணில் காலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ ஆசான் வந்து பார்த்தீங்க, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே பார்த்தீங்க, இது இல்லாமல் இங்கே ஆசான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உலக மக்களுக்காக ஆசான் சொல்லிய விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு புரியுமா? சைவம் சாப்பிடுறவங்களா அசைவம் சாப்பிடுறாங்க? எப்பவுமே சைவம் தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா இந்த ஆசான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைக்கு வரக்கூடியவங்க அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சைவம். சைவங்கிறது உணவுல மட்டும் இல்லைங்களா, நம்மளுடைய ஐம்புலன்கள்லையும் நம்ம வந்து சைவத்தை, மனசெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும். ஐம்புலன்கள்லையும் சைவத்தை நாம கடைபிடிக்கணும். ஐம்புலன்னா கண், காது, மூக்கு, வாய், உடல், எல்லா வகையிலையும் நாம வந்து சைவத்தை மேற்கொள்ளணும். இப்ப நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களா பேசணும், பேச்சு வந்து கரெக்டா இருக்கணும், இனிமையான சொல்லா இருக்கணும், வரக்கூடியவங்களை வந்து மனம் புண்பட மாறக்கூடிய சொற்களை பேசக்கூடாது. இது எல்லாமே ஆசான் நமக்கு வந்து கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. சைவம் அப்படிங்கிறது வந்து ஐம்புலன்களோடும் உணவிலையும் நாம வந்து சைவத்தை கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் உணவில் கடைபிடிச்சிருக்கீங்க, இப்போ மீதி உள்ள ஐம்புலன்கள்லையும் நாம் வந்து சைவத்தை கடைபிடிக்கணும். அது இல்லாமல் வந்து தினமும் வந்து ஞானியரை வழிபடணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்க. இப்போ மற்ற கோயில்களுக்கு போகிறதுக்கும் இங்கே வந்து ஆசான் சொல்லக்கூடிய ஞானிகளை வழிபடுவதற்கும்
என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இனிமேல் தாங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். ரொம்ப விஷயங்கள் வந்து இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். அது வந்து ஆரம்ப நிலைமா. இப்ப நாம கோயிலுக்கு போறதெல்லாம் ஆரம்ப நிலை. இதெல்லாம் வந்து புற வழிபாடு. இப்ப நாம போய் வழிபட்டு அதுக்கப்புறம் நாம வந்து ஒவ்வொரு நிலையா வரணும். அக வழிபாடுங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்கு. அந்த ஜோதியை எழுப்பக்கூடிய வழிபாடு இந்த அக வழிபாடு. ஐயா அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நாம் வணங்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து முற்று பெற்றவர்களாக இருக்கணும், மரணத்தை வென்றவர்களாக இருக்கணும், மீண்டும் பிறவாத நிலை பெற்றவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தான் நாம் வணங்கணும் அப்படின்னு ஐயா அவங்க நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீங்கள் புதுசாக வந்த நீங்கள் ஆசான் சொல்லக்கூடிய அந்த சைவத்தை உணவில் மட்டுமல்லாமல் ஐம்புலன்களையும் சைவத்தை கடைபிடித்து ஆசான் காட்டிய வழியில் ஞானிகளை வழிபாடு செய்து தினமும் நம்மளால் முடிஞ்ச அளவு வாரம் ஒரு முறையோ அல்லது வந்து மாதம் ஒரு முறையோ குறைஞ்ச ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்து ஞானிகளை வழிபட்டு சைவத்தை மேற்கொண்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். நமக்கு நல்ல வாழ்க்கை வந்து இன்றையிலிருந்து நமக்கு கைகூட ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி இங்கே வாங்க, அடிக்கடி வாங்க. ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே வந்ததுக்கப்புறம்? சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குதுங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவோட அருள் எங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க. அடிக்கடி நாங்கள் இங்கே வருவோங்க. எங்களுக்கு ஒரைக்கால் வளத்தில் வந்துட்டுங்க விஜயன் ஒருத்தருங்க. சரி, அவர் தான் இங்கே எங்களை போய் ஆசீர்வாதமாயிட்டு சொல்லி சொன்னாருங்க. சரி, இந்த மாதிரி இங்கே போயிட்டு வாங்க, நீங்கள் இங்கே போய் ஆசீர்வாதம் ஐயா ஐயங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டமும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாமே தீந்துரும். அவங்களை போய் நீங்கள் வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், மேலும் நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க, அவர் எங்களை அனுப்பிச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுப்பிச்சுங்க. அவருடைய தயவில் நாங்கள் வந்தேங்க, இங்கே வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், வழிமுறையில நாம நடக்கும் பொழுது குரு நம்மை பார்ப்பார். குரு சொன்னது என்ன? சைவத்தை மேற்கொள்ளணும். சைவத்தைனா ஐம்புலன்களையும் சைவத்தை மேற்கொள்ளணும். கண்டிப்பாங்க. ஞானிகளை வழிபாடு செய்யணும். கண்டிப்பாங்க. நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணும். அதாவது ஒண்ணும் இல்ல, பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் பிற உயிர்களுக்கு நன்மை செய்து கொண்டு ஆசான் சொன்ன வழியில் ஞானியரை வழிபாடு செய்து சைவத்தை மேற்கொண்டால் குரு நம்மை பார்ப்பார். சரி, குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும். அதனால அடிக்கடி நீங்க வந்து குரு உங்களை பார்ப்பது போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாம குருவை பார்க்கறதுங்கிறது ஒரு பொருளா பார்த்துட்டு வந்துருவோம், ஒரு சின்ன விஷயமா பார்த்துட்டு வந்துருவோம். ஆனால் குரு நம்மை பார்த்தால் நமக்கு கோடி நன்மை உண்டாகும். இப்போ குரு நம்மை பார்ப்பதற்கு ஆசான் சொன்ன வழியை நாம் கடைபிடிக்கணும். இந்த மூணு விஷயம்தான்: சைவம், ஞானிகளை வழிபாடு செய்தல், தினமும் அல்லது மாதம் ஒரு முறையோ ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யணும். எந்த அளவுக்கு நாம் வந்து அன்னதானத்தை செய்து கொண்டு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருந்தால் குரு நம்மை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும். இதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். குரு வந்து உயர்ந்த நிலை தவத்தில் இருக்காங்க. அந்த தவத்தில் இருக்கக்கூடிய குரு நம்மை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தவ ஆற்றல் மூலமாக நமக்குட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நம்முடைய தீவினை பலன்கள் தான். அவை எல்லாமே விலகும். விலகிறது மட்டும் இல்லாமல் அதை அனுபவிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் பொழுது ஆசானுடைய தயவில், ஆசானுடைய கருணையினால அதனுடைய துன்பம்லாம் நமக்கு பொடிப்படியாக போயிடும். உண்மைதாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க. ஆமாங்க, அடிக்கடி வாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் ஆசான் சொன்னக்கூடிய வழியில் நடந்து கொண்டு வந்தால் குரு நம்மை பார்ப்பார். சரி, குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகும். சரி, முருகப்பெருமான கோயிலில் போய் நாங்கள் பார்த்து தரிசனம் பண்ண மனசுக்கு எவ்வளோ திருப்தி இருக்குமோ அந்த திருப்தி. ஏன்னா அந்த முருகப்பெருமானே ஆசானுடைய உருவில் தங்கியிருக்காங்கிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆசான் வந்து நம்மளுடைய நெற்றியில் நம்ம ஆசானுடைய திருக்கரம் நம்ம மேல் படுவது என்று சொன்னால் சரி, முருகப்பெருமானுடைய திருக்கரமே நம்ம மேல் படுவதாக அர்த்தம். அது புண்ணியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் அடிப்படையில் தகுதி உள்ளவங்களாக இருக்கீங்க. சரி, சைவத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அதனால் மேற்கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டிய சைவம் ஐம்புலன்களோட நம்மளுடைய சைவத்தை மேற்கொண்டு ஆசான் சொன்ன ஞானிகளை வழிபாடு செய்து அன்னதானம் செய்து கொண்டு வந்தால் ஆசான் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் அங்கேருந்து நினைக்கும் போதே உங்களை பார்த்துருவாங்க. சரிங்க, அந்த அளவுக்கு ஆசான் மனதில் இடம் பிடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். நிறைவா இருக்கு. ஏன்னா எப்பவுமே வீட்டில் இருக்கவங்களுடைய துணை, அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மற்ற செயல்கள் செய்ய முடியும். ஏன்னா அவங்க எங்கேயோ போனாங்க, என்னமோ பார்த்தாங்க, என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காம அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள். இதில் ஏதாவது தீங்கு இருக்கா? இல்லை. பிற உயிர்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கிறோம்.
ஏன்னா நாம் நன்மை ஒரு உயிருக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறோன்னு சொன்னோம்னாவே அந்த பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக இந்த ஆன்மா விளக்கம் பெறும், எழுச்சி பெறும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி எழும்பும். அதனால் நமக்கு நன்மை செய்வதற்காக தான் ஆசான் இந்த செயல்களை செய்ய சொல்கின்றார். அதனால் நாம் நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல்களை நாம் கடைபிடித்தால் நமக்கு நன்மை உண்டா சரிங்களா? சந்தோஷம், அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுவே பெரிய விஷயம் சரிங்களா? பிற உயிர்களிடத்தில் நாம் அன்பு காட்டுவது தான் முக்கியமான அம்சம் இதில் சரிங்களா? நன்றிங்கம்மா. ஆ வணக்கம்.